வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே. அண்மையில் மனு தர்மம் குறித்து பேசிய திருமாவளவன் அதில் பெண்கள் பற்றி கூறிய கருத்து பெரும் சர்ச்சையானது. பெண்கள் குறித்து அவதூறாக அவர் பேசிய வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி பல்வேறு மட்டங்களிலும் விவாதங்களை கிளப்பியது. அந்த வீடியோவில் பெண்கள் அடிப்படையில் கடவுள்களால் பரத்தையர்களாக படைக்கப்பட்டவர்கள் என்றும் அனைத்து பெண்களும் வேசிகளாக படைக்கப்பட்டவர்களே என்று மனு தர்மத்தில் கூறப்பட்டுள்ளதாக திருமாவளவன் தெரிவித்ததை அடுத்து பாஜகவை சேர்ந்த பல தலைவர்களும் திருமாவளவனின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்தனர். சமீபத்தில் பாஜகவில் சேர்ந்த குஷ்பு திருமாவளவன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என கூற ஒருபடி மேலே சென்ற ஹெச் ராஜா திருமாவளவனை கைது செய்ய வேண்டும் என்று கொந்தளித்தார். தனது சரக்கு மிடுக்கு பேச்சால் அனைத்து சமுதாய பெண்களையும் காமத்திற்கு அலைபவர்கள் என்றும் ஆண்கள் ஆண்மையற்றவர்கள் என்றும் பேசிய தீய சக்தி திருமாவளவன் இன்று இந்து தர்மத்தில் பெண்களை விபச்சாரிகள் என்று கூறியுள்ளதாக பொய் பரப்பியுள்ளார். இந்த சமூக விரோதியை அரசு உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று காட்டத்துடன் தெரிவித்திருந்தார் ஹெச் ராஜா. இதையடுத்து பெண்கள் குறித்து அவதூறாக பேசிய திருமாவளவன் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சென்னை மாநகர கமிஷனரிடம் புகார் அளித்தார் பாஜக செய்தி தொடர்பாளரான அஸ்வத்தாமன். இதுகுறித்து உரிய விசாரணை நடத்த சென்னை மத்திய குற்றப்பிரிவில் உள்ள சைபர் கிரைம் போலீசாருக்கு கமிஷனர் மகேஷ்குமார் அகர்வால் உத்தரவிட்டார். இதையடுத்து கலகம் விளைவிக்கும் கருத்தோடு செயல்படுதல், சமயம் இனம் சார்ந்து வெவ்வேறு வகுப்புகளுக்கு இடையே பகைமையை உருவாக்குதல், மத உணர்வை புண்படுத்தும் சொற்களை உபயோகித்தல் உட்பட 6 பிரிவுகளின் கீழ் திருமாவளவன் மீது சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். திருமாவளவன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதற்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலினும் கூட்டணி கட்சி தலைவர்களும் கடும் கண்டனம் தெரிவித்தனர். அதைத் தொடர்ந்து தனது பேச்சுக்கு விளக்கமளித்த திருமாவளவன், எனக்கு எதிராக சனாதன கும்பல் தவறாக பிரச்சாரம் செய்து வருகிறது. அரசியல் ஆதாயத்திற்காக என் மீது அபாண்டமாக பழி சுமத்துகின்றனர். திமுக கூட்டணியை சிதறடிக்கவே என் மீது திட்டமிட்டு புகார் அளிக்கப்பட்டுள்ளது. பெரியார் பற்றிய இணையவழி கருத்தரங்கில் நான் பேசியதை துண்டித்து திரித்து வெளியிட்டுள்ளனர். எனது 40 நிமிட உரையை முழுமையாக பெண்கள் கேட்க வேண்டும். பெண்களை இழிவுபடுத்தினேன் என்று அரசியல் ஆதாயத்திற்காக பழி சுமத்துகிறார்கள். திமுக கூட்டணியை சிதறடிக்க வேண்டும் என்கிற நோக்கத்திலேயே இதுபோன்ற அவதூறு பரப்புகின்றனர் என்று விளக்கமளித்த திருமாவளவன், மனு தர்ம நூலை தடை செய்ய கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் அறிவித்தார். இதையடுத்து நேற்றைய தினம் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மனு தர்மத்தை தடை செய்ய வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடந்தது. கட்சி தலைவரான தொல் திருமாவளவனே தலைமையும் தாங்கினார். நூலை தடை செய்யவும் திருமாவளவன் மீது சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்ததற்கு எதிராகவும் கோஷங்கள் எழுப்பப்பட்டன. அனுமதியை மீறி ஆர்ப்பாட்டம் நடத்தியதால் அரசு உத்தரவு மீறல், நோய் தொற்று பரவல் சட்டம் உட்பட 4 பிரிவுகளின் கீழ் திருமாவளவன் உட்பட 250 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே சைபர் கிரைம் போலீசார் 6 பிரிவுகளில் திருமாவளவன் மீது வழக்கு பதிவு செய்துள்ள நிலையில் அரசு உத்தரவை மீறி ஆர்ப்பாட்டம் நடத்திய இந்த வழக்கும் சேர்த்து திருமாவளவனுக்கு பெரும் தலைவலியை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே கந்த சஷ்டி கவசத்தின் கருத்துக்களை திரித்து ஆபாசமாக கூறியதாக கருப்பர் கூட்டம் குழுவை சேர்ந்தவர்கள் மீது கடும் குற்றச்சாட்டு எழுப்பிய பாஜக தரப்பு அந்த விவகாரத்தை பெரிய அளவில் விவாதம் ஆக்கியதோடு கருப்பர் கூட்டத்தை சேர்ந்தவர்கள் மீது புகார் அளித்து அவர்களை கைது செய்ய வைத்து ஒட்டுமொத்தமாக முடக்கியது. அந்த சமயத்தில் சமூகத்தில் பரவலாக அதற்கு ஆதரவும் கிடைத்தது. இந்துக்கள் மனதை இப்படி திராவிட இயக்க ஆதரவு பெற்ற ஒரு தரப்பினர் தொடர்ந்து புண்படுத்தி வருவது நியாயமா என பாஜகவினர் எழுப்பிய கேள்வி மக்கள் மத்தியில் ஆதரவையும் பெற்றது. நாம் அமைதியாக வணங்கும் தெய்வத்தை, நமது கடவுள் நம்பிக்கையை ஏன் இப்படி தேவையில்லாமல் கொச்சைப்படுத்துகின்றனர் என சாமானிய மனிதனையும் சிந்திக்க வைத்தது. இதுபோன்ற செயல்களால் இந்து மதத்தினர் ஓட்டுக்களை ஒருங்கிணைத்து தமிழகத்தில் பாஜகவை வளர்க்க முடியும் என எண்ணும் பிஜேபி தரப்பு தற்போது திருமாவளவனின் மனுநீதி விவகாரத்தையும் கையில் எடுத்துள்ளதாக கூறும் அரசியல் விமர்சகர்கள் இதை பெரிய அளவில் விவாத பொருளாக்கி இந்து மத ஓட்டுக்களை ஒன்றிணைக்க முயலும் பிஜேபி தரப்பு தனது தொடர் அழுத்தத்தால் திருமாவளவனை கைது செய்யவும் திரைமறைவில் பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்து வருவதாக கூறுகின்றனர். இதையடுத்து எல்லா ஏற்பாடுகளும் தயார், எந்நேரம் வேண்டுமானாலும் திருமாவளவன் கைது செய்யப்படலாம் என காவல்துறை வட்டாரத்தில் கூறப்படுகிறது.
மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். நன்றி.